நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா மாறா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வணக்கம். நலமா நீங்க நலமா. கடந்த வாரம் அயல் நாட்டில் வாழக்கூடிய நம்முடைய தமிழ் நெஞ்சங்களோடு உறவாடினோம், உரையாடினோம், இன்றும் தொடர்கிறோம். ஏனென்றால் மாறா தொலைக்காட்சியின் 10 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி இது. 10 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்திலே அன்பு நெஞ்சங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல அயல் நாட்டில் வாழ்பவர்களும் மாறா தொலைக்காட்சியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய நெஞ்சத்தில் அதை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் சென்று சந்திக்கிறோம் நமது மாறா தொலைக்காட்சியின் இந்த காணொளி வாயிலாக. அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இன்னும் அவர்களோடு பேசலாமா? வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஃபாதர், போன வாரம் வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட பேசினோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம தொடரணும் அந்த நிகழ்ச்சியை. அதனால் முதலாவதாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாம் சார். ஊடக வழி இல்லம் நோக்கி போகலாமா? வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ஃாதர். நலமா நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம் ஃாதர், நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறோம், நல்லா நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அண்ணன் எப்படி இருக்கிறாங்க? ரோஷன் எல்லாரும் நல்ல சோமா இருக்காங்க. நம்ம அவர் ஹீரோ எப்படி இருக்கிறாரு? ஐசையா சூப்பரா இருக்கிறாரு, சூப்பரா. நாளைக்கு ஸ்கூல், அதனால அவங்க எல்லாம் அவங்க தூங்க போயிட்டாங்க. ஓகே ஓகே. உங்களையே உங்க வீட்டுல இருக்க உங்க பேர்லாம் சொல்லி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் வசந்தி, என் ஹஸ்பண்ட பேர் அல்ஃபிரட். ஒரு மகன் தான் எங்களுக்கு, ரோஷன். அவரோட வைஃபுக்கு பேர் பிரிசில்லா. அவரோட மகனுக்கு பேர் ஐசையா. ஒரு மகன் தான், 4 வயசு அவருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். அக்கா வசந்தி வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. இது மாதிரி நிறைய நேர்காணல் வந்திருக்கிறாங்க. கனடாவுக்கு நான் நம்மளை முதலாக அழைத்துட்டு போன, நம்மளுக்கு அதை செய்தவர் வந்து சின்னராசா அண்ணன். முதல் முறையாக போய் தியானம் கொடுப்பதற்கு கிடைத்த பங்கு வந்து மோன்ட்ரியல் தமிழ் பங்கு. அந்த மோன்ட்ரியல் தமிழ் பங்கில் முதலாக அறிமுகமானவங்க வந்து வசந்தி அக்கா. அந்த அறிமுகமான அந்த நாள் 2017 தபசு காலம். அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரை மாதா தொலைக்காட்சிக்கு அளப்பெரிய காரியங்களை வந்து செய்கிறாங்க. குறிப்பாக அங்கு வீடுகளிலே இருக்கக்கூடிய வயதானவர்கள் மாதா தொலைக்கு யாரெல்லாம் நன்கொடை கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து ஆசைப்படுறாங்களோ அவங்க வீடு தேடி இவங்களும் இவங்களுடைய அண்ணன் கணவர் ஆல்ஃபிரடன் ரெண்டு பேரும் வந்து அதை வாங்கிட்டு வந்து பேங்க்குகளில் போய் டெபாசிட் பண்ணுறது. பிறகு நமக்கு ஏதாவது அவசர தேவைகள் எது சொன்னாலும் உடனே அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பது. இது மாதிரி கனடாவில் மோன்ட்ரியல் பகுதியில் மிக சிறப்பான பணிகள். மாதா தொலைக்காட்சி ஏதாவது செய்யணும், இன்னும் நிறையா செய்யணும், மக்கள் நிறையா ஆர்வமாக வந்து இதில் பங்கெடுக்கணும்னு வந்து ரொம்ப தீவிரமான என்ன சொல்கிறது, ஒரு ஆசை கொண்ட ஒரு அற்புதமான சகோதரி அக்கா வசந்தி. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நீங்கள் மாதா தொலைக்காட்சிக்கு கிடைத்த ஒரு மிக சிறப்பான ஒரு உறவு. எங்களுக்கு மாதா கிடை தொலைக்காட்சி கிடைத்தது கடவுள்கிட்ட பெரிய ஒரு வரப்பிரசாதம் பாரு. அதான் அடுத்த கேள்வி அதான் கேட்க போறேன். மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணும்? அதுதான் மாதா தொலைக்காட்சி என்றா எங்களுக்கு கடவுள் தந்து பெரிய ஒரு கொடை. இன்னொரு விதமா சொல்றேன்டா, அது வந்து மோட்ச பாதைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றா உலகத்துல எங்க போறதுக்கும் வழி இருக்குது. ஈவன் அவுட் ஆஃப் ஸ்பேஸுக்கு போறண்டாலும் வழி இருக்குது. மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரே வழி எனக்கு தெரிஞ்சு மாதா டிவி மட்டும்தான். சூப்பர் சூப்பர், அழகா சொன்னீங்க. அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் இருக்கும், அந்த நிகழ்ச்சிகள் தான் இது மாதிரி சொல்வதற்கு உங்களை தூண்டி இருக்கும். அது என்னென்ன நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு நி
நிகழ்ச்சியில குறிப்பிட்டு சொல்லல ஃபாதர், ஏனெண்டா எல்லா நிகழ்ச்சியுமே மிக மிக தேவையான, எல்லாருக்கும் தேவையான கருத்து செய்தியைத்தான் சொல்லுது. எல்லா நிகழ்ச்சியுமே தரமான, நல்ல தரமானதும் திறமானதும் தான் சொல்லுவேன். குறிப்பிட்ட ஒன்றியாண்டு அப்படி சொல்லல. ஆனா தவக்காலம் வருது, தவக்காலத்துல எனக்கு இதுவே தகுந்த காலம் நல்லா பிடிக்கும். நிறைய அந்த இந்த காலத்துல நிறைய சின்ன பிள்ளையிலிருந்து பெரியாக்கள் வரை யார கேட்டாலும் சரியான ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து எனக்கு தெரிஞ்சது மாதா டிவி, ஸ்பெஷலி இந்த இதுவே தகுந்த காலத்துல ஃபாதர் ஜோசப்போட மெசேஜ். அது எப்படி சொல்றேன்னு தெரியாது, சரியான யூஸ்ஃபுல் ஃபாதர். இந்த வருஷமும் ஃபாதர் தான் கொடுக்கிறார், கொடுத்துட்டு இருக்கிறார். ஓ ஓ, தெரியும் தெரியுமா, தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம். ரொம்ப சிறப்பு. மாதா தொலைக்காட்சி பார்க்கறதுனால நான் என்னென்ன விஷயங்கள்ல வளர்ந்துருக்கிறேன், என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? நிறைய ஃபாதர், அந்த மாதா டிவி இப்ப எங்களுக்கு எல்லாம், நாங்க இங்க சின்ன வயதுலயே இங்க கனடாக்கு வந்ததால பைபிள் நாலேஜ் எல்லாம் பெருசா இல்லை. ஆனா இங்கேயும் வந்து சண்டேஸ்ல மாசுக்கு போயிட்டு வருவோம் அவ்வளோத்தோட, சரி. ஆனா மாதா டிவியை பார்த்த பிறகு அது எங்களுக்கு இவ்வளவு சரியான நாலேஜும் அந்த விசுவாசத்துல நல்ல ஆழமா போறதுக்கு நல்ல உதவியா இருக்குது ஃபாதர். சூப்பர் சூப்பர். அந்த விசுவாசத்தை நாங்க மெட்டவிட்டும் கொடுக்கக்கூடியதா இருக்குது. இப்போ ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிட்சேரியா மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸ்பெஷலாக நிறைய புது வகையான டேஸ்ட்டு, அண்ணன் வந்து இஸ் வெரி ஸ்பெஷல் இன் இட்டாலியன் சாஸ் இந்த மாதிரி செய்கிறதெல்லாம். ஸோ இந்தியன் இட்டாலியன் தமிழ் இந்த மாதிரியான கலவையான நல்ல ஒரு ஒரு சுவையான உணவின் அடிப்படையில் அவங்க ஒரு பிச்சேரியா, இவங்க ரெண்டு பேரும் இவங்க மகன் அப்படி இவங்க இன்னொரு தெரிந்த நாலு பேரும் சேர்ந்து தான் அந்த கடை முழுக்க முழுக்க நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பணிகளின் மத்தியும் இடையில அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மாதா தொலைக்காட்சி பார்ப்பது. அவங்க வீட்லேயும் வந்து ஒரு தொலைக்காட்சி தனியாக ஒதுக்கியிருக்கிறாங்க ஹாலில், அதில் 24 மணி நேரம் மாதா டிவி தான் ஓடிக்கொண்டே இருக்கும். வேறு எந்த டிவி போட்டாலும் அவங்க வீட்டில் அவங்க ஒரு செல்லம்மா ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறாங்க, அது ஆமாம் ஸ்னூபிக்கு வந்து அந்த மாதா டிவி ஆஃப் பண்ணிட்டு வேறு டிவி போட்டால் அது பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சு, வேறு எந்த டிவியும் அதுக்கு பிடிக்காது. ஓ, பார்த்து கொண்டே இருக்கும். அன்னைக்கு என் மகன் வந்தார், அப்போ அதில் போயிட்டு அந்த சின்ன பிள்ளைகள்ட அந்த ப்ரோக்ராம் போய் கொண்டு இருந்தது மாதா டிவியில். அப்போ இது பார்த்து கொண்டே இருந்தது மகன் வந்து என்னோட கதைக்கு ஒரு ஒரு பார்வை ஒன்று பார்க்குது, தென்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அப்போ ரொஷான் சொன்னார், அம்மா இங்கே பாருங்க ஸ்னூப் எப்படி மாதா டிவியை பார்க்குதுன்னு. அவர் வீடியோ எடுத்துக்கொண்டு போனார். அப்படி அது கூட அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக பார்க்கும் மாதா டிவி. ரெகுலரா மாதா டிவியை பாக்குது நம்ம வீட்டுல இருக்க நாயும் சூறப்பா. அது வந்த காலம் அதுக்கு மாதா டிவியோட வயதுதான் பார்த்து வயது. ஓ, வந்த காலத்துல இருந்தே மாதா டிவி தான் நாங்க பார்த்து அதுக்கு அப்படியே அது மாதிரி ஐசை ஆகும். சின்ன இருந்தே அவர் பார்த்து அந்த லோகோவை பார்த்தோடனே சொல்லுவார் மாதா டிவி என்று. சூப்பர்மா சூப்பர். அவர் ஐசையா வந்து 4 வயசு 3 சின்ன குழந்தையிலிருந்து அவனுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இது காயின் போடுறத ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தைய பார்த்தோன்னா திஸ் இஸ் ஃபார் பேபி, அவங்களுக்கு வந்து பேபிக்கு வந்து ஃபுட் வாங்குறதுக்கு மில்க் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் காசு வாங்கி வாங்கி அவன் அதில் போடுவான். ஓ, ரொம்ப சிறப்பாக ஒரு வித்தியாசமான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஓ, சின்னலேருந்தே அந்த இது வருவான்னு எங்களோட மகனுக்கும் அப்படி சொல்லி அவருக்கும் அந்த இது இருக்கு. அப்போ இவருக்கும் ஒரு ஒரு டின் ஒரு இதில் மாதா டிவி லோகோ ஒட்டி வச்சிருக்கிறோம். அப்போ அவர் போட்டுட்டு ஃபாதர் வரைக்கும் ஃபாதர் கொடுப்பார் அவர். சூப்பர்மா சூப்பர், ரொம்ப அருமையா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, நல்லா. இதை பார்த்துட்டு நம்ம மற்ற மாதா டிவி நேயர்களும் இதே மாதிரி நம்மளும் மாதா டிவியில ஒரு டின்மா ரெடி பண்ணி மாதா டிவி கொடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி தோணும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றதை வச்சு. உண்மையா ஃபாதர், அது பிள்ளைகளுக்கும் அது ஆசையாத்தான் செய்யறாங்க, விருப்பம் இல்லாம செய்யல. அவர் எல்லாம் கோயில் சார் கண்ட உடனே கொண்டு அதுக்குள்ள போடுவார். அப்போ அவருக்கு அவருக்கு நாங்க சொல்றது அதை சொல் ஃபாதர் கேட்டா சொல்லுவார், யாருக்கு அதை கொடுக்கறதுன்னா சொல்லுவார். அந்த என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சொன்ன மாதிரி மோட்சத்துக்கு போற வழி தேவையேண்டா மாதா டிவிய பார்க்க வேணும். தாங்க பாக்குறது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சொல்ல வேணும் அதை பத்தி. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலால
எங்களால் முடிஞ்ச உதவி, முடிஞ்ச இல்லை எல்லாருக்கும் முடியும், உதவி செய்ய வேணும், ஃபினான்ஷியலி கட்டாயம் செய்ய வேணும். ஏனென்றா இந்த வழி எங்களுக்கு தொடர்ந்து இந்த வழிகாட்டில் இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் அந்த உதவியை கட்டாயம் செய்ய வேணும். ஏனென்றா இப்போ கிட்டடியில் பார்த்தோம், அந்த வெள்ளம் வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு, அப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவோ பண உதவிகள் தேவைப்படும். அது மாதிரி மெட்ட நிறைய நீங்கள் செய்கிற இது இரவு பகலாக நீங்கள் எவ்வளவு இந்த ஒரு அழகாக ஆழமாக யோசித்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் செய்யும் கொடுக்குறீங்க, அதுக்கெல்லாம் எங்களால் முடிஞ்சது அது செவம் எங்களால் முடிஞ்சது அதுக்காக வேண்டி செவிக்கிறதும் எங்களால் முடிஞ்ச பண உதவியாக செய்கிறதும் தான். கட்டாயம் எல்லாரும் இதுக்கு உதவி செய்யணும். ஏன்னா இது எங்களோட வருங்காலத்துக்கும், எங்களுக்கு மட்டுமில்லை எங்களோட வருங்காலத்துக்கும் இது ஒரு பெரிய ஒரு சேவை நீங்கள் செய்கிறது. தேங்க்யூமா, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு பாட்டு பாட சொல்லலாம் அக்கா, நீங்க ஒரு பாட்டு பாடலாமே. மைந்தரம்மை தேடி வந்து அன்னை பாதம் போற்றுவோம், மைந்தரம்மை தேடி வந்து அன்னை பாதம் போற்றுவோம், சிந்தையில் தபம் செய்விக்க பூவில் வந்து நீ காட்சி தந்ததோ, அம்மா சிந்தையில் தபம் செய்விக்க பூவில் வந்து நீ காட்சி தந்ததோ, மைந்தரம்மை தேடி வந்து அன்னை பாதம் போற்றுவோம். அருமை, அழகா பாடுறீங்க, நல்ல குரல் இருக்கு உங்களுக்கு, சிறப்பா. Thank you father. இது ஒரு சிங்கள பாட்டு father, அத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி. ஆ, புதுமையா இருக்கு, புத்தியாசமா இருக்குது. ஸ்ரீலங்கால படிப்பாங்க. ரொம்ப அருமை, அருமை, அருமை. ஸோ ரொம்ப அருமையுமா, ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, பகிர்ந்துக்கிட்டீங்க, எங்களுக்கு உற்சாகமாக இருந்துச்சு, ஊக்கம் ஊற்றுறதா இருந்துச்சு. அதனால் உங்களுக்காக, வீட்டில் இருக்க எல்லாருக்காகவும் நாங்கள் சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். எல்லாரையும் நல்லா விசாரித்தோம், ரொம்ப கேட்டோம்னு சொல்லுங்கள், சரிங்களா? சொல்லுங்க ஃபாதர், சொல்கிறோம் ஃபாதர். மாதா டிவி குடும்பத்தினர் அனைவருக்கும் 10வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல எங்கள் குடும்பத்தின் சார்பாக தெரிவிக்கிறோம் ஃபாதர். தேங்க்யூமா, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபாதர், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூமா, நன்றி, காட் பிளஸ் யூ. ரொம்ப, அதாவது இந்த நெருக்கம், மாதா தொலைக்காட்சியோடு அவர்கள் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தின் அந்த என்ன சொல்கிறது, வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி, வெளிப்பாடு அப்படின்னு சொன்னோம்னா அழகாக அதை பேசுகிறதுலேருந்து தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. மாதா தொலைக்காட்சிக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு சொல்லி கொடுத்து ஊட்டி வளர்க்குறாங்க. நம்ம ஏதாவது நம்ம எப்போதுமே கான்ட்ரிபியூட் பண்ண நம்முடைய திருச்சபைக்கு அப்படிங்கிறது நல்ல ஒரு பழக்கம், அருமையான பழக்கம். ஏன்னா சின்ன வயசில் நமக்கெல்லாம் உண்டியலில் காசு போடும்போது அப்பா வந்து நீ போடுறா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம வந்து கோயிலுக்கு ஏதாவது கொடுக்கணும், அது பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிழைக்காத பார்க்க பார்க்கும்போது நம்ம சர்ச்சைக்கு கொடுக்கணும், சர்ச்சைக்கு கொடுக்கணுன்ற, இது நம்முடைய கத்தோலிக்க திருவையில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு மரபு, நல்ல பழக்கம். அது இன்றைக்கும் பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறோம். ஏன்னா சில பங்குகளுக்கு பூசை வைக்க போகும்போது சில டைம் குழந்தைங்க வந்து போடுவாங்க, பரவாயில்ல பயிற்றுவிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் பெற்றோர்கள் அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஊக்கப்படுத்தணும். சரிங்க ஃபாதர், அப்புறம் அடுத்த அன்புரை நம்ம கூப்பிடலாம் ஃபாதர், எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க லைனில். ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா, வாங்க பலா. வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா, நீங்க நலமா? நாங்கள் நலம், நீங்க? ரொம்ப நலமா இருக்கிறோம் நாங்கள். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சிமா இன்னைக்கு. அதனால மாதா தொலைக்காட்சியுடைய 10ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சியில நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னோட பெயர் வந்து ரெஜினா, என்னோட கணவரோட பேர் ஜோசப். இவர் எப்படி அறிமுகப்படுத்திருந்தான், கனடாவில் இருக்கிறேன், கூட ஃபாதர் டேவிட்ட தெரியும். உங்களை எல்லாரையும் நான் ஃபாதர் டேவிட்டோட பேசும்போது சொல்லுவேன், நீங்கள் 5 சம்மன்ஸுகள் இருக்கிறீங்கன்னு சொன்னார். பிறனைக்கு முன்னால
எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லுவேன். இப்ப 10 ஆண்டு 2 மாசம் முடிஞ்சிருக்க வேணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் இது தொடக்கும் போது டிவி இருக்க இல்லை, இணையம் வழியாத்தான் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் அதுகளை. அப்ப அண்டன் சின்ன ரசாதான் அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு அக்கா இது ஒரு கா போடுங்க இதுல போட்டு பாருங்க இதெல்லாம் இருக்குது இந்த லிங்கிக்குள்ள போங்கன்னு சொல்லித்தான் அவர் தான் வழிகாட்டினவர் அந்த பக்கத்துக்கு. அப்புறம் டிவி வந்தது பிறகு கூட மகிழ்ச்சி எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணும்? மாதா டிவியின் நினைச்ச உடனே அது மாதா டிவி ஊடகம் என்று சொல்ற அளவுக்கு எனக்கு திருப்தியா இருக்கிற இல்லை. இது எங்களை விண்ணுலகத்துக்கு கொண்டு சொல்ற ஒரு ஏணி என்ற மாதிரி தான் என்ற விளக்கம். மண்ணுலகில எங்களுக்கு மட்டுமில்லை எல்லாம் மாந்தருக்கும் சூப்பர் எல்லாரையும் அது விண்ணுலகத்துக்கு எடுத்து செல்ற ஏணி. அதன் வழியை நாங்கள் அதை உண்மையா நாங்கள் பின்பற்றினோம் என்றால் எங்களுக்கு நிறைவான வாழ்வு நில வாழ்வு கிடைக்கும்ன்றது இல்லை, எந்த ஐயமும் இல்லை. மாதா டிவியை நாங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிறதோட மட்டும் விடாமல் அதில் சொல்ற கருத்துக்கள் விளக்கங்கள் அதுகளை நாங்கள் கேட்டு எங்களால் தாளமாக கேட்டு எங்களில் பதிச்சோம் என்றால் உண்மையாகி அது நல்ல ஒரு. என்னென்ன நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் காலையில மாஸ் பார்ப்பேன் அது ஒழுங்கு, திருப்பலி பார்ப்பேன் அது ஒழுங்காக நடக்கிறது உண்டு. அடுத்தது நான் போறது என்றால் விவிலியம் வாசிப்பேன், எடுத்து வாசிகள வந்து வாசிக்கும் போது உண்மையா அது சொல்றதுக்கு எனக்கு விளக்கமா சொல்றதுக்கு முடியல. அந்த எடுத்து வாசி நிகழ்ச்சிகள் விவிலியம் வாசிக்கும் போது எடுத்து அந்த கொடுக்குற விளக்கங்கள் எல்லாம் இவ்வளவு ஆழமா இதுக்குள்ள இருக்குதான்ற மாதிரி நாங்க சும்மா வாசிச்சுட்டு போறோம் அதை ஆழப்படுத்துறது இல்லை உண்மையாவே. அதெல்லாம் நல்லா இருக்கிறது, அது கட்டாயம் பார்க்கறதுனால் ஆராதனை பார்ப்பேன் அது தப்புறது இல்லை. அது முடிச்சுதான் எங்களோட வீட்டுல மாதா டிவி மாறும். அது வரைக்கும் ஆராதனை முடியும் வரைக்கும் டிவியில எந்த நிகழ்ச்சியும் நடக்காது, எல்லாம் பாக்குறது. ஆனா வீட்டுலயும் எல்லா வேலையும் இருக்கிறபடியால் குறிப்பிட்ட நிகழ்ச்சியில தான் ஆர்வமா பார்ப்பேன். உட பாட்டு சத்தம் எங்க இருந்து எனக்கு கேட்டாலும் மோடி வந்து உட்கார்ந்து இருந்து பார்த்துட்டு இருப்பேன். உங்களோட இங்கிலீஷ் வாத்தியங்கள் எல்லாம் அருமையா இருக்குது உங்களோட பாடலுக்கு கூட. எனக்கு ஆராதனைன்றதை தப்ப விட மாட்டேன். அருமை அருமை. அண்ணி வந்து இவங்க சின்னராசன் அண்ணனுடைய மனைவி, அவங்க தேவி அண்ணினுடைய அக்கா, உடனே அக்கா. பெரிய குடும்பம் இவங்க குடும்பம். சமீபத்தில் இவங்களுடைய தாயார் வந்து இறையடி சேர்ந்தாங்க, 94 வயசு. அவங்க கையில் எப்போவுமே வந்து ஐபேட் இருக்கும். அந்த ஐபேட் வந்து அந்த தோல் அப்படியே நஞ்சு போச்சு. ஐபேட்ல மாதா டிவி பார்த்த மயமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மாதா டிவி ஓடிக்கிட்டே இருக்கணும் கையில். எல்லாருமே வந்து நல்லா அவங்களுக்கு வந்து அடையாளம் கண்டுருவாங்க. நான் போனால் உடனே வந்து டேவிட் வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு உடனே அவ்வளோ மகிழ்ச்சி. சமீபத்தில் தான் வந்து அவங்க இறையடி சேர்ந்தாங்க. ஸோ அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவங்களுடைய சகோதரர்களும் சரி சகோதரிகள் இவங்களுடைய உறவுகள் ஒவ்வொருவரும் எல்லாருமே வந்து இந்த மாதா தொலைக்காட்சி அது வந்து மெயினாக சின்னராசானை வந்து நம்மளுக்கு அது ஒரு பாதை அமைச்சு கொடுத்தார். இவங்க கனடா போனதுலேருந்து ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் கத்தோலிக்க மக்கள் ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு வழியை வகுத்து கொடுத்தார். இப்போ இவங்க எல்லாருமே அதை வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எல்லாருமே வந்து அதை ரொம்ப சிறப்பாக, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதா தொலைக்காட்சி இவங்களுடைய மகள் வந்து எழில் மாதா தொலைக்காட்சிக்கு 2 நடனங்களை வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மகள் எல்லாரையும் வைத்து அவங்க நடனப்பள்ளி கலைக்காவரியில் அவங்க படித்தவங்க. இல்லை இங்கே நம்ம கலைக்காவரியில் படித்தாங்களா இல்லை இங்கே நம்ம சென்னையில் படித்தாங்களா? சென்னையில் சென்னையில் படித்தாங்க அவங்க. அதை நடனப்பள்ளி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் முழுக்க முழுக்க அவங்களுடைய உடன் பிறந்த தம்பியும் வந்து குருவா அவர் இப்போ இல்லை, அவரை இறையடி சேர்த்துட்டார். ஸோ இந்த குடும்பம் முழுக்க முழுக்க அவருடைய எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் எந்த விதத்திற்கெல்லாம் மாதா தொலைக்காட்சிக்கு துணையாக இருக்க முடியுமோ அந்த விதத்தில் வந்து அவங்க பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. மற்றவங்களையும் வந்து இதை உள்ளே கொண்டு வரதுல ரொம்ப வாஞ்சியோடு செயல்படுறாங்க. இறைப்பணி தமிழ் பணி இரண்டும் கலந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான குடும்பம் அப்படின்றத
அழகாக ஃபாதர் சொல்லியிருக்கிறாங்க, அதை அனுபவிச்சிருக்கிறாங்க. உங்களோட வந்து பார்க்கும்பொழுது, உங்களோட அங்கே வந்து பேசும்பொழுதெல்லாம், உங்களோட அங்கூட தங்கி இருக்கும் பொழுதே நல்லாவே அனுபவிச்சிருக்கிறாங்க. அதை பார்க்குற நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஃபோட்டோல வந்து அவங்க குடும்பம் முழுக்க இருக்கிறாங்க, அவங்க கூட பிறந்தவங்க அவ்வளோ பேரும். ஓ, அம்மா கூட. சரி 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 சரி, ரொம்ப அருமைமா, அருமை. நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பான ஒரு பணி. அதனால கடவுள் உங்களை நிறைவா நல்லா ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு எங்களுடைய ஜெபத்துல எப்போதுமே இருக்கும். மற்ற அடுத்து இன்னும் ஒன்று சொல்ல வேணும், அந்த ஒரு குறிப்புகள் சொல்லுவீங்க அடிக்கடி, அந்த என்னால் முடியும் என்பது நம்பிக்கை, என்னால் மட்டும்தான் முடியும் என்றது தலக்கணம், அப்படி கணக்கு அடிக்கடி கேட்டு வச்சிருக்கிறேன். அந்த அன்பு பயத்தால வருவது இல்லை, பாசத்தால் வாடுறது, அப்படி அதுகள் எல்லாம் உண்மையா கேட்கறதுக்கு நல்ல. நாங்கள் எடுத்து பிள்ளைகளுக்கு நான் ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிறேன், இப்ப தொடர்ந்து படிப்பிச்சு விட்டுருப்பேன், இப்ப 23 வருஷமா படிப்பிச்சு விட்டுருக்கேன். ஆனா இப்படியான இதுல நான் கொண்டே பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன், நான் இங்க எடுத்துக்கொண்டு போய் நாளைக்கு ஒரு பகுதி வாசிக்கணும் நினைக்கிறோம். அந்த பகுதியை நாங்கள் சும்மா வாசிச்சுட்டு போறோம், ஏதோ வாசிக்க வேணும்ன்றதுக்காக வாசிச்சுட்டு போறோம். இப்ப வாசிக்கும் போது திருப்பி நாங்கள் அவர் அங்க விளக்கப்படுத்திட்டு அவர் போகும்போது திருப்பி வாசிக்கும் போது நிறைய எங்களுக்கு அது ஆழமா மதத்துல உரிக்க உருற மாதிரி ஒரு உணர்ச்சி எங்களுக்கு. அதுகள் எல்லாமே நிறைய மாற்றம் எங்கள்ல மாத டிவிக்கு பிறகு எங்களோட வாழ்க்கையிலேயே கணக்கு மாற்றம் கொடுத்து வாழ வேணும் என்ற தொடக்கத்திலேயே எங்கள்கிட்ட இருந்தது. ஆனா மாத டிவிக்கு பிறகு நிறைய இருக்குது எங்கள்கிட்ட. இப்ப கணக்க நாங்கள் மாத டிவியெல்லாம் படிச்சு வச்சிருக்கிறோம். மாதா டிவியின் வளர்ச்சியை போல நாங்களும் வளர வேணும் ஆன்மீகத்தில் என்றது ஒரு ஆசை. எழில் வந்திருக்காங்களா? அங்க நிறைய இல்ல, வந்திருக்கிறாரு. அப்பா ரொம்ப சந்தோஷம், வணக்கம். உங்களை சந்திச்சது பார்த்தது சந்தோஷம், நேர பார்த்த மாதிரி. ஓகே அப்பா, சொல்லுங்க மாதா டிவியை பத்தி நீங்க சொல்லுங்க. மாதா டிவியை பத்தி நீங்க சொல்லுங்க. மாதா டிவியை பத்தி எல்லாம் சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு நடுவே நான் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மார்னிங் வந்து நல்லா போகுது, நல்ல இது, நல்ல நிகழ்ச்சிகள் பார்த்து சந்தோஷப்படுறோம். சந்தோஷம். மாதா டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ரெண்டு பேரும்? மாதா டிவி நேயருக்கு சொல்றதுன்னா ஒன்று மட்டும்தான் சொல்லலாம், இதுல அதை ஒழுங்காக பார்க்க, அதை ஆழமா போய் படிச்சுட்டு ஆழமா உள்ளுக்குள்ள போனீங்களன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வேற வழி தேவையில்லை, கடவுள்கிட்ட நேரடியா போயிடலாம்ன்றது முக்கியமாக பார்க்க வேணும். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, ரொம்ப சிறப்பு. அதனால உங்களை இந்த நாள்ல இந்த மாதா தொலைக்காட்சியுடைய 10வது பிறந்தநாள் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில உங்களை சந்தித்தது, உங்கள்கிட்ட கதைத்தது, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் நல்லா நிறைவா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க மாதா தொலைக்காட்சி குடும்பத்துல அனைவரும் உங்களுக்காக மன்றாடுறோம். நீங்க மகிழ்ச்சியா இருங்க, எங்களுக்காக மன்றாடுங்க. எங்களுக்காகவும் எங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இப்ப இந்த நாள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவங்களெல்லாம் வந்து பார்த்தாங்களே கணக்கு மாற்றம் வரும். ஆனா அவங்களுக்கு அதை உட்காந்து பாக்குற அளவுக்கு பொறுமை இல்லை யாருக்குமே. அவங்களெல்லாம் நல்ல வழியில பிரச்சனை இல்லாத பிள்ளைகள் நல்ல வழியில தொடர்ந்தும் வாழணும் என்று எங்களோட குடும்பத்துக்காக நீங்கள் கட்டாயம் உங்க குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கிறோம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார், நலமோடு வளமோடு வைத்திருப்பார். அது கட்டாயமா எங்களுடைய ஜெபத்தில் இருக்கும். அதனால் நன்றிங்கம்மா, நன்றி 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 நன்றி. நல்லா அடுத்த ஒரு சிறப்பான ஒரு பாச பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மாறா தொலைக்காட்சியை வந்து நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு வந்து அவங்க நம்ம ஒரு சிலவங்களை தான் வந்து நம்ம நேர்காணல அழைச்சிட்டு வரோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய கண பேர் இருக்கிறாங்க. மேபி அடுத்தடுத்த நம்ம நிகழ்ச்சியில் அவங்களெல்லாம் அழைக்கலாம். எல்லாரும் வந்து இந்த மாதா தொலைக்காட்சியின் மீது அதீத அன்பும் அக்கறையும் ஆர்வமும் கொண்டிருக்கிறவங்க உலகம் ஃபுல்லாக. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் கடந்த முறை நம்ம வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம சந்தித்தோம். இந்த தடவை கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த 3 நாடுகள் இருக்கக்கூடிய நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஆர்வமிக்க நல்ல இனி இதயங்கள் தான். ஆமாம். ஸோ அடுத்த நம்பர் லைனில் வந்துட்டாங்க. ஓகே, கூட்டலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்க பலம். வணக்கம். வணக்கம்.
நலமா, நீங்க நலமா, நாங்கள் நலம், நீங்கள் நலமா, எல்லாம் நலமா, ரொம்ப நலமா இருக்கிறோம். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல, கதைக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பெயர் பால் ஜோசப். வாவ், மத்திய சர்க்கார் ஊழியர். அம்மா அவங்க டாக்டர் எலிசபெத். நான் சிசிலியா. வீட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா அருட்பா. ஹஸ்பண்ட் வந்து நவீன் சார்ல்ஸ். அவங்க ரெண்டு பேரும் வெளியில இருக்காங்க. அதனால அப்பா அம்மா வந்து சென்னையில இருந்து கோவிட் அப்ப இங்க வந்தாங்க, எங்களோட இங்க இருக்காங்க. அருமை அருமை, சூப்பரா சொல்லிருக்கீங்க. ஸோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணும்? மாதா டிவி நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு தோணுது? என் வீட்டுல சண்டை குறைஞ்சிச்சு. மாதா டிவி பாக்கிறதுனால வீட்டுல போறத சண்டை குறைஞ்சது. அவங்க 4 மணி நேரம் ஆட்டோரேஷன் பாக்குறாங்க, அதனால எங்க வீட்டுல சண்டை, அந்த 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை இல்லாததுனால சண்டை குறைஞ்சிருக்குது. அனைவருக்கும் விசுவாசம் அதிகமா இருக்குறதால வந்து இங்க நாங்க வெளியூர்ல இருக்கும் போது எங்களால வந்து ஆன்மீகத்தோடையும் ஒரு எங்களோட விசுவாசத்தோடையும் நாங்க வளர்ந்த முறையில எங்களால கனெக்ட் பண்ண முடியுது. அது எங்களுக்கு குடும்பத்திலயும் நாங்க குடும்ப ஜெபத்திலயும் எங்க பிள்ளைங்களுக்கும் எங்களால பரிமாற முடியுது. அவங்க வந்து டாக்டர், இவங்களும் சைக்கியாட்ரிஸ்ட். அவர் வந்து இஸ்ரோல வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்ட் ஆன சயின்டிஸ்ட். அவர் வந்து நம்ம தமிழ்நாடு தான். அவர் வந்து கள்ளக்குறிச்சி பகுதி. அம்மா வந்து தஞ்சாவூர் பகுதி. அவங்களுடைய மகள் சியாட்டலில் வந்து இவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க. சியாட்டலில் இப்போ சியாட்டலில் புதிதாக இந்த தமிழ் குழுமத்தை உருவாக்கி இருக்கிறோம். இவங்க இவங்களுடைய நண்பர்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு அறிமுகமானவர் வந்து ரால்சன். ரால்சன் வழியாக சிசிலி. இவங்க டீம் எல்லாரும் ஒரு யங் கப்புள்ஸ், ஒரு 5-6 பேர் சேர்ந்து அங்கே இருக்கிற அத்தனை தமிழ் மக்களையும் ஒரு 200 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இவங்க திருப்பி ஒன்று கூட வந்திருக்காங்க. அப்பா வந்து ரொம்ப யதார்த்தவாதி. வாழ்க்கையில் வந்து எதையுமே வந்து தப்பு தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு, சூப்பர் அப்படின்ற ஒரு குணாதிசயம் கொண்டவர். அம்மா டாக்டர் ரொம்ப பொறுமையானவங்க. அமை பொறுமையினுக்கு வந்து நம்ம ஒரு உருவம் கொடுக்கணும்னா அவங்க பொறுமை. ரெண்டுனுடைய கலவை தான் வந்து சசிலி. நீங்க வந்து எங்களோட பகிர்ந்துட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபாதர். அது ஒரு ரொம்ப பர்சனலைஸ்டா, அதுக்கப்புறம் ஒரு உறவாடி, அதனால வந்து இங்க நிறைய மக்களோட வி ஆர் ஏபிள் டு ஸ்ப்ரெட் த குட் நியூஸ். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கு மக்களுக்கு வந்து தமிழ் பூசை காணணும், கூட இருக்கணும், ஒன்னா இருக்கணும் அப்படின்னு. நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய இங்க எங்களுக்கு ஒரு ஆர்வத்தோட நாங்க எடுத்துட்டு போக முடியும் அடுத்த ஸ்டெப். லாஸ்ட் டைம் நான் போயிருந்தது ஃபர்ஸ்ட் டைம் தே கேம் டுகெதர். ஸோ தே ஒன்லி ஆர்கனைஸ். அண்ட் அவங்க ஒரு 100 பேர் வருவாங்கன்னா, பட் ஆல்மோஸ்ட் 150-200 வரைக்கும் வந்துட்டாங்க. எல்லாருமே தே வேர் வெரி ஹாப்பி. இப்போ அதுலேருந்து இவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அருமை அருமை. அம்மா நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க மாதா டிவியை பத்தி. பாதர், எனக்கு இங்க இந்த கொரோனா டயத்துல இவங்க இங்க எல்லாம் இருந்தாங்க, நான் மட்டும் தனியா மெட்ராஸ்ல இருந்தேன். முதல்ல நான் மாதா டிவி பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டேயே நான் வந்து கேபிள் கனெக்ஷன் வாங்கி மாதா டிவிக்காக போட்டேன், வரல. அப்புறம் ஃபாதருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபாதர் ஒருத்தர் நம்பர் கொடுத்து நீ கான்டாக்ட் பண்ணினாங்க. பண்ணி ஒரு 1/2 hour கனெக்ஷன் வந்துருச்சு. அதுல இருந்து நான் பார்ப்பேன். ஆனா எனக்கு எப்பப்ப முடியுதோ, ஹாஸ்பிட்டல் போன நேரம் அது மாதிரி டயத்துல வந்து உட்காந்து பார்ப்பேன். ஆனா இந்த கொரோனா டயத்துல கதவெல்லாம் அடைச்சு வீட்டுக்குள்ளேயே இருந்த பூசையும் கிடையாது. அதனால ரொம்ப டெய்லி நான் மாசுக்கு போவேன், சாயந்தரம் ஆடரேஷனுக்கு போவேன். பெசநகர்ல பாத்தா என்னோட பாரிஷ். அதனால பாத்தீங்கன்னா வெளியே போகாதனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த நேரம் 24 hours நான் தூக்கம் கூட நைட்ல 11:00-11:30 தான் படுப்பேன். அது வரையிலும் மாதா டிவி தான் பார்ப்பேன். இங்க வந்தும் ஆடரேஷன் பார்ப்பேன். இங்க அன் டைம் நைட்ல வருது. இவங்க எல்லாம் கூட சத்தம் போடுவாங்க, தூக்கம் முடிச்சுட்டு இவ்வளவு நேரம் முழிக்கிறீங்களே. நான் காலையில எனக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போதே 10 மணி ஆயிடுங்க பூசைக்கு. அதுக்கு பிறகு வந்து ஏதாவது மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு வேலை செய்யறதுக்கு சரியா இருக்கும். அதனால நைட்டு தான் எனக்கு காமா உட்காந்து பார்க்க முடியும். ஆடரேஷன் எந்த தொந்தரவும் இல்லாம அப்படியே பார்ப்பேன், பூசை பார்ப்பேன். எல்லாத்த விட எனக்கு இந்த பாஸ்தா போட்டீங்கல்ல இந்த வேற ஊர்ல ஹோலி வீக்ல ரொம்ப, ஏன்னா நான் திண்டுக்கல்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த ஒரு ஊர்லதான் அந்த பேய் சாஸ் பேய் பாஸ்தா போடுவாங்க.
அது நான் அந்த ஊர்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் வர்றேன் வர்றேன். இப்போ அந்த பாஸ்தா அப்போ வந்து நாங்க திரும்ப அந்த பாஸ்தா ஏன்னா வேற எங்கேயுமே இந்த பேய் பாஸ்தா தஞ்சாவூர்லயும் போடுவாங்க, ஆனா பேய் பாஸ்தின்றது இருக்காது. அதனால வர்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா எதிர்பாராம ஃபாதர் போட்டது எனக்கு மாதா டிவியில ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. நான் அதனால போன் பண்ணி எல்லாருக்கும் சொன்னேன், நான் திண்டுக்கல் வர்றதுக்காக சான்ஸ் இல்லை, இங்கேயே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. மாதிரி இடைக்கா டூர் நிறைய பாஸ்தா போட்டிங்களே பார், ஃபுல் இது ப்ரோக்ராம் பார்த்தேன். நம்ம போய் ஒவ்வொரு ஊர்ல இதெல்லாம் பார்க்க முடியாது, இது ஒரு பெரிய இது தானே நமக்கு. அது மாதிரி போப்போட இது நம்ம இடபிள்யூடிஎன் கனெக்ஷன் எடுத்திருந்தேன். என்னோட டாக்டருங்க ஒரு ஃப்ரெண்டு எடுத்துருந்தாங்க, உடனே நானே எடுத்துட்டேன். எடுத்து அது பார்த்துட்டு இருந்தேன் போப் மாசம்லாம் அதில் தான் பார்ப்பேன். அப்புறம் மாதா டிவி வந்த பிறகு நீங்கள் கர்டிசியாக போய் ஏடபிள்யூடிஎன் நீங்களே எல்லா ப்ரோக்ராம் போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அந்த இதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. அந்த ஆன்டினா எல்லாம் வந்து ஒரு பெரிய ஆன்டினா அது வாங்கி 10,000 ஃபிக்ஸ் பண்ணால் எல்லாம் பண்ணேன். ஒன் டைம் தான் அதெல்லாம் ஆனாக்க இப்போ அது வந்து யூஸ் ஆகலை எனக்கு. இது வந்து மாதா டிவினால இதை தான் நான் ஃபுல்லாக பார்த்தேன். ரொம்ப கனெக்டடாக இருக்குங்க. கிராமத்துலேருந்து வெட்டுக்காங்கலேருந்து லூட்ஸ்லேருந்து எல்லா விதத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் மூலியமா பெரிய விஷயம் மூலியமா எங்களுக்கெல்லாம் கொண்டு வந்தது. அதுதான் அவங்க எல்லாமே சொல்கிறாங்க, அவங்க சிறு பிள்ளையா வளர்ந்த டைம்லேருந்து அவங்களால கனெக்ட் பண்ண முடியுது. நானும் இப்போ இங்கே ஒரு 25 வருஷமா இருக்கிறேன், ஆனால் சின்ன வயசுல நடந்த பாட்டு நீங்கள் பாடுற பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். நீங்கள் பிரைஸ் ஸ்காலர்ஷிப் நடத்துவீங்க, உங்களோட லேட்டஸ்ட் சாங் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். பாடுறது ரொம்ப அழகாக பாடுறீங்க, அதுவும் அந்த பழைய காலத்து பாட்டெல்லாம் நீங்கள் கொண்டு வர்றது ரொம்ப அருமையாக இருக்குது. என்னால் அதை உணர்ந்து எதார்த்தமாக நான் அனுபவிக்கும் போது அதை என்னோட அடுத்த ஜெனரேஷனுக்கு என்னால் அதை இயல்பாக கொண்டு வர முடியும். ரொம்ப கனெக்டடாக இருக்கு ஊரோட. அதே மாதிரி அறம் செய் பார்க்க சொன்னீங்க, அது பார்த்துட்டு இருக்கேன் ரெகுலராக. ஏன்னா அது வந்து பிள்ளை வளர்ப்பு, நம்மளுடைய சமுதாயத்தில் நடக்கிற நிறைய விஷயத்த அவங்க கொண்டு வர்றாங்க. அது நம்ம ஊரோட நாடி எண்ணி நாடி துடிப்பை நீங்கள் கொண்டு வரும்போது இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம விட்டுட்டு வந்ததுனால எவ்வளோ மாறி இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து அந்த சின்ன ப்ரோக்ராம் மூலயமா நமக்கு நல்லா வெளிப்படுது. எனக்கு நிறைய பேர் ரிலேஷன் எல்லாம் போன் பண்ணி சொன்னாங்க. இயற்கை மருத்துவம் பார்ப்பாங்க, ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன்ல நிறைய விஷயம் வந்துட்டு சொல்யூஷன் இல்லாதப்ப அவங்க இயற்கை மருத்துவம் சொல்றாங்க இல்லையா, ரொம்ப அழகா எளிமையா சொல்லும் போது அப்ப நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்குது அதை கேட்கறது. அது ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இப்போ மாதா தொலைக்காட்சி நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு மற்ற நேயர்களுக்கு மாதா வந்து பார்க்குறவங்க பார்க்காதவங்களுக்குலாம் வந்து நீங்கள் சொல்லணுச்சா என்ன சொல்ல விரும்புவீங்க, என்ன சொல்வீங்க அவங்களுக்குலாம்? பூசை மட்டும் மாதா டிவியில் பார்த்தா போதும். அந்த விதவிதமான சாமியாருங்க விதவிதமாக பக்கத்தில் வைப்பாங்க, வொக்காபுலரித்து அவங்க வார்த்தைகள் என்ன சொல்ல போறீங்க. இங்க ரொம்ப பிஸி வேர்ல்டு, நம்ம ஊர்லயும் அப்படிதான் ஆயிடுச்சு, பிஸி பிஸின்றாங்க. இருந்தாலும் காலையில திருப்பலிக்கு எல்லாருக்கும் போக முடியல. அது மாதா டிவில 6 மணிக்கு பூசை போடுறதுனால அந்த பூசையை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு திருப்தி, அந்த நாளையோட நிறைவு அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு வந்து ரொம்ப டயர்டாக வருவாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொண்டு அந்த அடரேஷன் பார்த்துட்டு படுக்க போகும்போது ஒரு அமைதியான மனசோட குடும்ப சமாதானத்தோட போகலாம். இது ரெண்டு மட்டுமாவது செய்யணும்னு எல்லாரையும் ரெக்வஸ்ட் பண்றேன். இங்கேயே நான் நிறைய பேர்த்த சொல்லிட்டு இருக்கேன், மாதா டிவி பார்க்க ஆரம்பிங்கன்னு பார்க்குறவங்களாம் நம்ம ஊரக்காரங்களாம் இங்கே இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களால கொஞ்சம் 2 நேரம் மாத்திரம் நீங்கள் டிவோட் பண்ணுங்க, மார்னிங் மாஸு நைட்டு வந்து அடரேஷன், மற்றது உங்கள் வேலையில் போயிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இவ்வளோ பேர் அதை எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. வெரி குட், சூப்பர்மா, சூப்பர் சூப்பர், அழகாக சொன்னீங்க. அப்பா நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க சொன்னீங்களே. தேதேயும் லாவ் தாமூர்
சூப்பர் சூப்பர், புதுமையா இருந்துச்சு. இன்றைய பாடல்ல கிரகோரியன் சாங்க ஒரு பாட்டா சேருங்க சாமி, சேர்த்துருவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து நாங்க தொடக்க காலத்துல சால்வே ரெஜினா வந்து லாட்டின்ல தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல. சால்வே ரெஜினா அப்படிதான் பாடுவோம் பாடிக்கிட்டு இருந்தோம். அவங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இப்ப தமிழாக்கமும் அது கூட போட்டுட்டு இருக்கிறோம். கண்டிப்பா சால்வே ரெஜினா வந்து நாங்க அடுத்து திருப்பியும் இந்த 10வது வருஷத்துல இடையில ஒரு நாள் மாத்தி லத்தீன், நம்ம ஏன்னா லத்தீன் வந்து நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய தாய்மொழி, தாய்மொழி. அதனால அது அந்த மொழி வந்து நம்ம மறந்துட முடியாது, அதை நம்ம கடத்தி கொண்டு போயிட முடியாது. நம்மளுடைய வருகின்ற சந்ததிகளுக்கு இப்படி ஒரு மொழி இருக்குது, இது நமது கத்தோலிக்க திருச்சபையுடைய தாய்மொழி அப்படின்றது நம்ம வருகின்ற சந்ததிகளுக்கு நம்ம கண்டிப்பா சொல்லி கொடுத்துதான் ஆகும். அதை செய்வோம், நாங்கள் கட்டாயம் செய்வோம், கட்டாயம் செய்வோம். ஓகேங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து மாலா தொலைக்காட்சியில் இணைந்துருங்க. உங்களுக்காக, உங்களுடைய உடல் நலத்திற்காக, உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம், சரிங்களா? ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. சியாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க, தமிழ் மக்களுக்கு நீங்க சந்திக்கின்ற பொழுது. அதனால அம்மா ஏதோ சொல்ல வந்தீங்க. எங்களோட 50வது வருஷம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி, அதனால எங்களுக்காக ஜோம் பண்ணிக்கங்க குடும்பத்துக்காக. கட்டாயம் உங்க ரெண்டு பேத்துக்காகவும், செசிலிக்காக மகளுக்காக, அவருடைய அவருடைய வீட்டுக்காரர்கள் மூன்று எல்லாருக்காக நாங்கள் சிறப்பாக வேண்டிக்கிறோம். நீங்க சென்னைக்கு வரும்போது கட்டாயம் மாதா டிவிக்கு வாங்க. வாங்க வாங்க. உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள், 50வது ஆண்டு பொன் விழா நல் வாழ்த்துக்கள், வாழ்த்து ஜெபங்கள். God bless you. லத்தீன் வாழ்க, வாழ்க. நன்றி. God bless you. Best wishes to Mada TV. Thank you. Thank you. Thank you. Thank you. பயங்கர பயங்கரமா இமோஷனலி இன்டெலக்சுவல் சயின்டிஸ்ட். அதான் இஸ்ரோ சயின்டிஸ்ட் அவரு. அவங்க வந்து டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர் இருந்தாங்க. தெரியுது அம்மா ரொம்ப தெளிவா. அவங்க வந்து சைக்கியாட்ரிஸ்ட். அதனால அவர் வந்து ரொம்ப யதார்த்தவாதி. தப்புனா தப்புனா, அதனால இப்போ வயசான காலத்துல அவங்க அந்த இல்லாட்டி ஏதாவது அவர் பேசி நிறைய வந்து சொல்லுவாரு. அவர் சந்திக்கும் போது நிறைய பேசுவாரு. ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மகள் வந்து எப்பவுமே இது போதும்பா அது சொன்னா உடனே அது கேட்டுக்குவாரு. ஆமா, நல்ல அருமை. ரொம்ப அருமையான ஒரு குடும்பத்தை சந்திச்சிருக்கிறோம். அடுத்து ஒரு அன்பரை சந்திக்க போறோம். நம்ம அடுத்து ஒரு அன்பரை சந்திச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி பழமா வாங்க போலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். நலமா ஃபாதர். நலமா, நீங்க நலமா ஃபாதர்? நான் நல்ல நலத்தோடையும் சுகத்தோடையும் இருக்கிறேன். உங்களுடைய சுகங்களை படி ஃபாதர். மகிழ்ச்சி ஃபாதர், மகிழ்ச்சி ஃபாதர். சிறப்பா இருக்கிறோம் ஃபாதர் டங்ஸ்டன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுல, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் மிக்க மகிழ்ச்சி ஃபாதர். நீங்கள் 10வது வருடம் உங்களுடைய மதாட்டியினுடைய இந்த விழாவை கொண்டாடுகிறதில் இருந்து நானும் கனடால இருந்து உங்கள் எல்லாருடையும் இணைந்து உங்களுடைய அந்த வளர்ச்சியை பாராட்டுவதுல எனக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. காரணம், மாதா டிவி எனக்கு மட்டுமல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் விசேஷ விதமாக ஒரு மறை பரப்பை, நச்செரி அறிவிப்பு பணியை ஒரு நல்ல விதத்தில் கொண்டு செல்கின்ற ஒரு உன்னதமான ஊடகம். நீங்க இந்த 10 வருடமாக ஃபாதர் டேவியும் உங்களை சேர்ந்த எல்லாக்களும் மற்றும் எல்லா பணியாளர்களும் செல்கின்ற எல்லா சேவைகளுக்கும், உங்களுடைய எல்லா விதமான பணிகளுக்கும் நான் சிறந்தாண்டி ஆண்டரிடத்திலே விசேஷ விதமாக எல்லாருக்காகவும் செவித்து வாழ்த்தி இருக்கிறேன் ஃபாதர். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர். ஃபாதரை பத்தி சொல்லுங்க சாமி, நீங்களும் தெரியும். டங்ஸ்டன் வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற 6-12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஐடிவி
ஐவிடி ஐவிடி சபையினுடைய சபையினுடைய தலைவராக கனடாவில் மோன்ட்ரியலில் அங்கே பணி செஞ்சிட்ருக்குறாங்க. இலங்கையில் கொழும்புல அவங்களுடைய சமீபத்தில் அவங்களுடைய தாயார் தவறிட்டாங்க, அவங்களுடைய அண்ணன் மற்ற குடும்பம்லாம் அங்கே இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், ரொம்ப அந்த ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் அதை குறித்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப தாழ்ச்சியாக சாதாரணமாக ரொம்ப அன்பு நிறைந்தவர். மாதா தொலைக்காட்சியில் ரொம்ப அக்கறை, வசந்தி அக்கா வழியாக எனக்கு ஃபாதர் டங்ஸ்டனுக்கு அவருடைய பழக்கம் எனக்கு கிடைத்தது. பக்தி ஆன்மீகத்தில் மக்களுக்கு ஓடோடி உதவி செய்கிறதுல வந்து இவரை மிஞ்சதுக்கு யாரும் முடியாது. யார் எப்போ கூப்பிட்டாலும் உடனே அவங்களுக்கு, சமீபத்தில் கொஞ்சம் ரொம்ப முடியாமல் போயிட்டார், ஏன்னா அவரை கவனிச்சிக்காமல் அவர் மற்ற காரியங்களை, இப்போ பங்கு தந்தையாக டொராண்டோக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க கொஞ்சம் அவுட்டரில். அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு பணி, நல்ல மனிதர், எல்லாருக்கும் வந்து உதவணும், எல்லாருக்கும் நல்ல நிலையில் வந்து நம்ம முடிந்தவரை எவ்வளவு பணி செய்ய முடியுமோ அவ்வளவு பணி செய்யணும் சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஆர்வம் மிக்க ஒரு நல்ல அற்புத கத்தோலிக்க குரு. சூப்பர் சூப்பர் ஃபாதர், உங்களை பற்றி கேட்கறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ஃபாதர் கேட்பது. மாதா டிவியை பற்றி சொல்லுங்கள் ஃபாதர். மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே உங்களுக்கு என்ன தோணும் ஃபாதர்? ஃபாதர், மாதா டிவி ஒரு அருமையான நச்செரி அறிவிப்பு பணி ஊடகம் என்றதை தான் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி வைப்பேன். காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு கடுகு மணி எவ்வாறு விதைக்கப்படுகிற நேரத்தில் மிகவும் சிறுசாக இருக்குதோ, அது எப்படி ஒரு செடியாக வளர்ந்து எல்லா பறவைகளும் வந்து அமர்ந்திருக்கிற ஒரு உன்னதமான ஒரு மரமாக மாறுதோ, அது மாதிரி மாதா டிவி இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையில் தொடங்கினது உலகம் முழுவதும் பரவி, அது திருவையை பற்றி ஒரு அறிவாக இருந்தாலும் சரி, திரு வழிபாட்டை பற்றி ஒரு அறிவாக இருந்தாலும் சரி, திரு விவிலியத்தை பற்றிய ஒரு அறிவாக இருந்தாலும் சரி, எல்லா ஆலயங்களிடமும் போய் தேடி கண்டறிந்து அங்கே இருக்கின்ற திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு இதா வழியாக இருந்தாலும் சரி, நச்செய்தியை இப்படியெல்லாம் உலகம் முழுக்களுக்கும் இன்றைக்கு இன்றைய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்துல கொண்டு வந்து சேர்த்து, அது சிறிய பிள்ளையில இருந்து முதுமையில இருக்கின்ற ஆள் வரை நச்செய்தியில ஒரு ஆர்வத்தையும் இறை அரசினுடைய விழுமியங்களை பரப்புறதுலையும் வளர்ந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு நிச்சயமாக அருட்தந்தை டேவிட் அடிகளாருக்கும் அவரோடு சேர்ந்து கை கொடுத்து பணியாற்றுகின்ற எல்லா குழுக்களாக இருந்தாலும் சரி, இன்னும் இந்த மாதா டிவியில இருக்கிற பணியாளர்கள் ஒவ்வொருவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரையும் தான் நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு மாதா டிவி இல்லாத இல்லம் உலகம் முழுவதிலேயும் வாழ்கின்ற தமிழ் கத்தோலிக்கர்களுடைய இல்லமாக இருக்க முடியாது என்ற அளவுக்கு வளர்ந்திருக்கு. அவ்வளவு தூரம் ஒரு சிறப்பான ஒரு உச்சியை அடைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த உவமைதான் எனக்கு கண்முன்னிலை வருகிறது. மாதா டிவி என்றால் கடுகு மணி எவ்வாறு ஒரு செடியாக வளர்ந்து பறவைகள் எல்லாம் வானத்து அமருகின்ற ஒரு இடமாக இருக்கிறதோ, அது போன்ற ஒரு உன்னதமான ஒரு சமூக தொடர்பு எல்லா விதமான சோசியல் மீடியாஸையும் இன்க்ளூட் பண்ணி எல்லா விதமான தொழில்நுட்ப கருவிகளையும் பயன்படுத்தி எல்லாருடைய உள்ளங்களையும் அந்த இறையரசனுடைய விழுமியங்களுக்கு கொண்டு போய் சென்ற ஒரு உன்னதமான ஒரு நச்செய்தி அறிவிப்பு பணியின் மையம் என்றுதான் நான் சொல்வேன். இதற்கு உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் உறுதுணையாக இருக்கின்ற தமிழக எல்லா ஆணையையும் நான் அன்போடு நன்றியோடு நினைச்சு கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். மாதா டிவியை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசும்பொழுது இந்த இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கு, அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு ஏதாவது சொல்லுவாங்களா? குருக்கள் என்ற மட்டத்தில் நான் சொல்லுவேன். இப்ப கனடாவை பொறுத்த மட்டில் மட்டும் நான் இப்போது உடனடியாக கலைக்க விரும்புகின்றேன். காரணம், நாங்கள் அந்த அடுத்த நாள் திருப்பதியை முதல் நாளை பார்த்து அதுல இவ்வளவு அழகாக அந்த ஒவ்வொரு குருக்களும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் வித்தியாசமான விதத்துல அணுகுகின்ற அந்த நச்செய்தியினுடைய மறையுறையை நாங்களும் எடுத்து குருக்களாக இருக்கிற எங்களுக்கும் ஒரு ஒரு உறுதுணையாக இருப்பது என்பது முதலாவது நான் நிச்சயமாக சொல்ல வேண்டிய ஒரு உண்மை. அது மட்டுமல்ல, வழியாக நாங்கள் பல நல்ல அறிவாளிகளோடு இறை அறிவுடையவர்கள்
இறையியல் அறிவுடையவர்கள், ஸ்கிரிப்ஷன் நாலேஜோட இருக்கின்றவர்களோடு சேர்ந்து அவர்கள் அலசி ஆராய்கின்றதை, நீங்கள் எல்லாரும் அலசி ஆராய்கின்றதை நாங்களும் எடுத்து எங்களுடைய ஹொமிலிஸ்லையும் எங்களுடைய மறைமுறைகளிலேயும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது. அதை குருக்கள் மட்டும் இருந்தோண்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, மக்களுக்கு அது திருச்சப மாலையாக இருந்தாலும் சரி, திருப்புகழ் மாலையாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்ல காலத்துக்கு ஏற்ற விதத்துல, தவக்காலம் என்று சொல்லி சொன்னால் தவக்காலத்துக்குரிய விதத்துல அவர்கள் போய் இருந்து தியானித்து மாதா தேவியோட இருந்து அவர்கள் செய்கின்ற அந்த தியான வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அந்தந்த காலத்துக்குரிய விதத்துல அந்தந்த நேரத்துல சரியான விதத்துல ஒவ்வொன்றையும் தேடி அலைந்து செய்கின்ற ஒரு பாராட்டுதற்குரிய விஷயம். இதை பல மக்கள், பல குருக்கள் இங்கே இருக்கின்றவர்கள் சொல்லி பாராட்டியிருக்கிறார்கள். அதை நான் இந்த வேளையிலே உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சூப்பர் ஃபாதர், அருமை அருமை, நல்ல ஒரு பகிர்வு. இப்போ நீங்க மாதா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள், இனி இதயங்கள், மற்றவங்களுக்கு வந்து நீங்க என்ன ஏதாவது சொல்லணும்னு, என்ன என்ன சொல்ல விரும்புவீங்க நீங்க வந்து? ஆண்டவரை போல் பாடுறது, நாங்கள் ஆண்டவரை நேர பார்க்கவே இல்லை. நாங்கள் நிச்சயமாக ஆட்கள் வழியாகவும் மற்ற அன்றாட நிகழ்வுகள் வழியாகவும் எங்களுடைய அனுபவங்கள் வழியாகவும் தான் நாங்கள் இறைவனை கண்டுகொள்கின்றோம். அந்த இறைவனை போற்றுவதற்குரிய ஒரு உன்னதமான ஊடகத்தின் ஊடாக எங்களை வந்து சந்திக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு கருவியாகத்தான் இந்த மாதா தொலைக்காட்சியை நான் பார்க்கின்றேன். கிறிஸ்துவுக்கே புகழ், மரியே வாழ்க என்று சொல்கின்றதை போல உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா என்று நான் ஆண்டவரை போற்றுவதை நான் விசேஷ விதமாக இந்த பாடல் வழியாக மாதாட்சியை வாழ்த்தி கொண்டு அவ்வாறு ஆண்டவரை போற்றுகின்ற இறைவனுக்கு கிறிஸ்துவுக்கு ஒரு புகழ்ச்சியை சேர்க்கின்ற மரியாயினுடைய அந்த உன்னதமான ஆண்டவர் இயேசுவினுடைய குரலை கேளுங்கள் என்று சொல்லி திருமண அந்த செலிப்ரேஷன்ல கானாவூர் திருமணத்துல அன்னை மரியாள் சொன்னது போல இந்த மாதா டிவியின் வழியாக விசேஷ விதமாக ஆண்டவருடைய குரலை கேளுங்கள். இன்னும் இன்னும் உங்களை புனிதப்படுத்துங்கள். இது தவக்காலம் வருகின்றது, இது புனிதப்படுத்துகின்ற காலம். இன்னும் ஆண்டவருக்குள் இணைந்திருங்கள். ஒவ்வொரு நிகழ்வுகளும் அருமையான நிகழ்வுகள். 10 ஆண்டுகளை கொண்ட வேளையில இன்னும் இன்னும் துன்பத்திலும் துன்பத்திலும் ஒரு தந்தையாக அன்னையாக இருக்கிற ஒரு நல்லொரு கருவி இந்த மாதா டிவி. இதை தொடர்ந்து எல்லாரும் பயன்படுத்தி இன்னும் இன்னும் இறைவனுக்குள் இறைவன் எவ்வாறு, as the heavenly father is holy, let everyone of us be holy and be merciful to one another as the heavenly father is merciful by using the mother tv in our day to day lives and solli ellarayum inda innum innum inda mother tv kaga ulaikka solliyum yaar ellarum idarku nangudaigal koduthu innum innum idai valarkka mudiyumo adai valarthu inda nachchedi paniyai valarkkira inda unnadamana udagathukku udavi seiyumbadiyum நான் அவர்களை கேட்டு அதை வேலை செய்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் மீண்டும் சிறன் தாழ்த்தி டைரக்டரான ஃபாதர் டேவிட் ஆரோக்கியத்துக்கும், இன்னும் உங்களோடு கூட பணியாற்றுகிற எல்லா குருக்கள் துறவிகள், இன்னும் எல்லா பணியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிர்களையும் வேண்டியிருக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஃபாதர் டங்ஸ்டன், ரொம்ப சந்தோஷம் உங்களோட நாங்கள் கதைச்சது, எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதனால் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தோடு நீங்கள் நீடைய ஆயுளோடு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் உங்களை வாழ்த்துகிறோம். கடவுளின் ஆசிற்கு மிக்க நன்றி ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம், உங்களை மினிஸ்ட்ரிக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஃபாதர், நானும் உங்களுக்கு ஆசிரிக்கிறேன். நாங்கள் சுபத்தில் நிலைச்சிருப்போம், மேலும் மேலும் வளர என்னுடைய ஆசிரியர்களும் வாழ்த்துக்களும் மீண்டும் ஆகும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி ஃபாதர். மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை வந்து கோர்வையாக எடுத்து சொல்லி நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஃபாதர்ஸ் நாங்கள் மாதா டிவி பார்க்குறோம், இப்போ லே பீப்புள் அவங்க பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்லாம் அழகாக வகைப்படுத்தி நமக்கு வந்து தெளிவாக, அதாவது அந்த குருவானவருக்கே உரிய இயல்போட
எப்படி மக்களுக்கு புரிய வைக்கணுமோ அப்படி அழகாக தெளிவாக புரிய வச்சுருக்கிறாங்க. இதை பார்க்குறவங்களே அப்பா என்ன அழகாக தெளிவான பகிர்வுன்றத இருக்கும் பாரு. நீங்கள் அவர் கூட இருக்கும்போது நிறைய ஷேரிங் பண்ணியிருப்பீங்க. வந்து ரொம்ப அதாவது ஒரு நம்ம நினைக்க ஒரு விஷயம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதை ரொம்ப அக்கறையோடு யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நல்ல கத்தோலிக்க குரு. இப்படி மக்களுக்காக மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் வந்து ரொம்ப சிறப்பாக இது முன் அகடாகவே யோசிப்பார், யோசித்து அதை செயல்படுத்துலேயே வந்து ரொம்ப முனைப்பாக இருப்பார். டங்ஸ்டன் சார் ரொம்ப சிறப்பான மனிதர். சூப்பர் ஃபாதர், அருமையான கருத்து. இனி இதைகளே இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய வந்ததும் தந்ததும் மேலும் நலமா நீங்கள் நலமா நிகழ்ச்சியின் வழியாக நிகழ்ச்சிகளின் வழியாக உங்களை சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி. 10 ஆண்டுகள் என்பது ஏதோ நேற்று ஆரம்பித்து இன்றைக்கு முடிந்தது போன்று ஒரு நிலையில் ஒரு ஒரு நிலையில் இருந்தாலும் ஆனால் இதனுடைய பயனும் மிகச் சிறப்பாக இறைவனின் அருளால் கடவுளுடைய வழி நடத்துதலால் அன்னையின் பரிந்துரையால் மிக சிறப்பாக இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு முக்கிய காரணம் நீங்கள் தான், உங்களுடைய ஜபம், உங்களுடைய அன்பார்ந்த பங்களிப்பு. எனவே இந்த நாளிலே உங்களுக்கு மீண்டும் என்ன நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிப்பதும் இதனை தாங்குவதும் நமது கடமை என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நாம் இந்த நேரத்திலே கண்களை கூறி மன்றாடி இந்த நிகழ்ச்சிக்கு நாம் முடித்து வைப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான தலத்தை நீரே எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சிக்காக உதவுகின்ற ஒவ்வொரு உபகாரியும் இந்த நேரத்தில் திருப்பாத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களையும் பார்வையாளர்களையும் ஜபவீரர்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதா தொலைக்காட்சிக்காக இரவு பகல் பார்க்காமல் பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்தரலும். நாங்கள் என்னாலும் உமக்கு பயனுள்ள ஊழியர்களாய் பணி செய்திட நீரே எங்களுக்கு உமது ஆற்றலை வல்லமையும் நிறைவாக கொடுத்தரலும். எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க் யூ ஃபாதர். இத்தனை வாரங்களாக நீங்கள் இந்த நலமா நீங்கள் நலமா வந்து அந்த நிகழ்ச்சியில் இணைத்து அதை பங்கெடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டது மிக சிறப்பு. அதனால் பல கருத்துக்களை உங்கள் வழியாகவும் உங்கள் மூலமாக பல அன்பர்கள் வழியாகவும் பெற்றுக்கொண்டோம். இது கடவுளுடைய திருவுளம். இன்னும் சிறப்பாக செய்ய தொடர்ந்து பல பேர் தூண்டப்படட்டும், இன்னும் இவரோடு இணைந்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கலாம். பாரு மாறா தொலைக்காட்சியின் இனி இதயங்களே, இன்னும் பல உறவுகளோடு நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நீங்க நலமா.